நினைத்ததை நிறைவேற்றி தரும் பெண் சித்தர் ஸ்ரீ சக்கரை அம்மா சித்தர்கள் பல்வேறு சக்திகளை கொண்டவர்கள் தங்கள் தவ வலிமையின் மூலமாக சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாத பல சாகசங்களை செய்பவர்கள் சித்தர்கள் என்ற உடனே நமக்கு எண்ணற்ற ஆண் சித்தர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள் ஆனால் சர்வ வல்லமை படைத்த பெண் சித்தர்களும் உண்டு அவர்களில் ஒருவர்தான் ஆனந்தம்பாள் என்கிற சக்கரை அம்மாள் சிவபெருமானையும் ஸ்ரீ சக்கரத்தையும் அணுதினமும் வழிபட்டு வந்தமையால் இவர் ஸ்ரீ சக்கர அம்மா என்று அழைக்கப்பட்டார் நாளடைவில் இந்த பெயர் மருவி ஸ்ரீ சக்கரை அம்மா வானது இவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேவிகாபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் இவர் தந்தையின் பெயர் சேஷகுருக்கள் இவர் தேவிகாபுரம் பெரியநாயகி அம்மன் கோயில் அர்ச்சகர் ஆவார் தேவிகாபுரத்தில் ஆனந்தம்பாளின் வீட்டுக்கு மிக அருகிலேயே பெரியநாயகி அம்மன் கோயில் அமைந்திருக்கும் அதனால் பெரியநாயகி அம்மன் கோயிலின் கருவறை உற்று நோக்கியபடி மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பதுதான் இவரின் பொழுதுபோக்காக இருந்தது தியானம் பற்றி எந்த பயிற்சியும் இல்லாமலேயே பல மணி நேரம் சிவ மந்திரங்களை சொல்லியபடி தியானத்தில் ஆழ்ந்திருப்பார் அவருடைய ஒன்பதாவது வயதில் சென்னையில் உள்ள கோமலீஸ்வரன் பேட்டை புதுப்பேட்டை சாம்பவ சிவாச்சாரியாருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார் கோமாலீஸ்வரன் கோயிலில் அடியார்களுடன் நாள் முழுவதும் ஆன்மீக பணிகளை செய்து வந்தார் அதேபோல் தன் வீட்டு மொட்டை மாடியிலும் தியானம் செய்து வந்தார் ஆனந்தம்பாளின் இருபதாவது வயதில் அவரின் கணவர் உடல்நல குறைவால் காலமானார் கணவரை இழந்த பின் தன் சகோதரர் வசித்த போலூருக்கு குடி பெயர்ந்தார் போலூர் திருவண்ணாமலை என அந்த பகுதிகளில் வாழ்ந்த அத்தனை சித்தர்களின் ஆசிகளையும் பெற்றார் கௌதம முனிவரின் சீடரான அடிமுடி சித்தர் முக்தி நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை ஆனந்தம்பாளுக்கு கற்றுத்தந்தார் எப்பொழுது இறைவனைப் பற்றி சிந்திப்பதே முக்தி அடைவதற்கு சிறந்த வழி என்பதையும் போதித்தார் நட்சத்திர குன்றில் நட்சத்திர குணாம்பால் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய பழக்கம் ஏற்பட்டது அவருக்கு ஆனந்தம்பாளின் மீது நல்ல மதிப்பு இருந்ததால் தனது சிஷியாக ஏற்றுக்கொண்டார் குழந்தை போல பார்த்து கொண்டார் மீண்டும் ஆனந்தம்பாள் சென்னை செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தால்தான் கற்று வைத்திருந்த லகிமா என்ற வானில் பறக்கும் வித்தையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அதே போல்தான் இறக்கும் தருவாயில் தன் ஆன்மீக ஆற்றல் அனைத்தையும் ஆனந்தம்பாளுக்கு வழங்கினார் குணாம்பால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சக்கரையம்மாள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வாங்க திருவான்மையூரில் கரெக்டாக பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு தெரு முன்னாடி தான் வந்து நம்ம அம்மாள் கோயில் இருக்குது காலையில் ஈவினிங் ரெண்டு வேலை ஓப்பன் பண்ணுறாங்க வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க நன்றி வணக்கம்